முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வரல. பாருங்களே, முக்கியமான விஷயம் அவன் தான் சொல்லிருக்கான், நீங்க வந்துட்டீங்க, அவன் இன்னும் வரல. வேஸ்ட்ங்க, இவன் இந்த மாதிரி தாங்க. இத பாருங்க, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. எங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆரம்பிச்சு கவுந்த ஷிப், ஏகப்பட்ட ஷிப் எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்பா? அதுவும் இவ்வளவு அழகான பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்? யாரோ கேட்டா சிரிக்க போறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, கவர்னரோட ஒரு மீட்டிங், அதை கலெக்டர் ஞாபகப்படுத்துறாரு, அவ்வளவுதான். சரி, நம்ம கதைக்கு வருவோம். உங்களை பார்த்ததுல இருந்தே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஷவர்ல குளிச்சுட்டு இருக்கான், அப்படியே வெளியே வந்துடுறாங்க. டேய், என்னடா ஆச்சுன்னு கேட்டாக்க பேரை பார்த்து ஏ தாஜ்மஹல்னு கவிதை பாடுறான், மூணு வாட்டி தலை சீவுறான், ஆறு வாட்டி ட்ரெஸ் மாத்துறாங்க. அவரை ஒரு வழி ஆகிட்டீங்க போங்க நீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல. பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி வைங்க, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தண்ணி போட்டா உடம்பு கெடுதி, தண்ணி பட்டா செல்லு கெடுதி. இங்க வச்சு போறேன். யார் இது லெஃப்ட்ல? ரொம்ப சுமாரா இருக்கு. இவனுக்கு ஒரு ஹரிதா கிடைச்ச மாதிரி, நமக்கு ஒரு சொரிதா கிடைக்காமல போறோம். வேணாண்டா, தப்பு பண்ணாத, விட்டுட்டு ஓடிடு. கலக்கா மத்கர். கலக்கா மத்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? குரோர்பதி நிகழ்ச்சியில் அமிதாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இவன் ஐயா அதை எங்கேருந்து வரேன்னு தெரியல, கரெக்ட் டைமுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாளே. ஏன் ஒரு மாதிரி இருக்க? பல மாதிரி காரியம் பண்ற உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா ஒரு மாதிரியா தான் அவன். எங்க கிளம்பிட்ட? திரும்பி வரக்கூடாதுன்ட்டு. என் மனசாட்சி கருவாச்சி உருவத்துல வந்து காவியம் படைச்சிக்கிட்டு இருக்கு. இனிமே நான் உன் கூட சேர மாட்டேன், உழைச்சி சம்பாதிக்க போறேன். உனக்கு என்ன தெரியும்? பிச்சை எடுப்பேண்டா. சத்யா பேசுற மது, நீ சொன்னதெல்லாம் உண்மைடா. நான் ஹரிதாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் அம்மா இருந்து எனக்காக ஒரு பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ அப்படி இருக்காடா ஹரிதா. அப்படி இருக்கா ஏன் ஹரிதா? ஒரு நல்ல ஃப்ரெண்ட பிரிஞ்ச வேதனை, சொந்தங்களை பிரிஞ்ச வேதனை, இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனா காதல சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருக்குது. எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய வேதனையா இருக்குடா. இன்னைக்கு என் காதல சொல்லிட போறேன். ஹரிதா கஃபி ஷாப் கூட சொல்லியிருக்கேன், நீ வந்துட்டு. என்ன மது, எதுவுமே பேச மாட்டேன்ற? மது மது, என்னாச்சு மது? என்ன எதுவுமே பேச மாட்டேன்ற? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல. ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வர சொன்னீங்களே. அது ஒண்ணும் இல்லங்க, சும்மா. சரி, ஒண்ணும் இல்லன்னா விட்டுடுங்க. இல்லைங்க, சொல்லணும்னு ஆசையா இருக்கு, ஆனா சொல்லவும் பயமா இருக்கு. நான் ஏதாவது சொல்லி அதுக்காக நீங்க கோச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களை பார்க்க கூட முடியாது. கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாவே இருந்துருவோம். இது மது போன் மாதிரி இருக்கு. ஆமா, எங்கதான் பக்கத்துல போயிருக்காரு. இப்ப நான் இதுல பேசுனே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீங்க பண்ண போன நான் தான் அட்டெண்ட் பண்ண. ஐயோ, நான் எதனமா பேசுனே நீங்க? அப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? அப்புறம் பயந்த மாதிரி ஒன்னும் கோவம் இல்லையே?